Hi friends, நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்? மினி டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். டெய்லியும் காலையில நம்ம ஒரே வேளைக்கு தான் சாப்பிடுற இட்லி தான் இட்லி, தோசைனா தோசை, அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால இது மினி டிஃபன்னா எல்லாத்துலயும் காலையில செய்யற பிரேக்ஃபாஸ்ட்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சா நம்ம சூப்பரா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீட்லயே சிம்பிளா ரெசிபி மினி டிஃபன் சூப்பரா செஞ்சிடலாங்க. டிஃபரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல வெரைட்டியாகவும் நம்ம சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மணி இப்போ 8, எத்தனை மணி நேரத்துக்குள்ள நான் முடிக்கிறேன்னு பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போனா வெண்பொங்கல் தான் செய்ய போறேன். இப்போ நான் குக்கர்ல பச்சரிசி நல்லா கழுவி வச்சு எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி, சிறுபயிரம் பருப்பு, நமக்கு வீட்டுக்கு ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு பச்சரிசிக்கும் சிறுபயிரம் பருப்புக்கும் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கிடலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ நம்ம இத குக்கர் மூடி வச்சு மூடி விசில் வச்சிடலாம். கரெக்டா ஒரு 3 ஒரு 4 விசில் கரெக்டா வந்தா நமக்கு கரெக்டா இருக்குங்க. பொங்கலுக்கு பொங்கல் நம்ம வச்சாச்சு. ஒன்னொரு குக்கர்ல நான் சாம்பார் வைக்க போறேன். அதுல என்னென்ன போட போறேன்னா துவரம்பருப்பு, நம்ம தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கிடலாம். உள்ளி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, இது கூட நான் நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். நல்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இத குக்கர் மூடி வச்சு விசில் வச்சிடலாம். கரெக்டா ஒரு 3 விசில் வந்தா நம்ம கரெக்டா இருக்கும். சாம்பாருக்கு நமக்கு கரெக்டா 3 விசில் வரணும். வெண்பொங்கலுக்கும் சாம்பாரும் அடுப்புல இருக்கு. இப்ப இது வேகிற இதுல நம்ம உளுந்து வந்து நான் ஊற வச்சிருக்கேன். அது வந்து நான் வந்து கிரைண்டர்ல அரைச்சுக்க போற மாவா. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டாங்க. இப்ப நம்ம கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் உளுந்த மாவு கிரைண்டர்ல போட்டுருக்கேன். அதை அரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது பொங்குற அளவுக்கு நல்லா காத்தா இருக்கிற மாதிரி நம்ம வடை மாவு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடை கொஞ்சம் அரைகிற இந்த கேப்ல நான் சட்னி அரைச்சிடுறேன். இது போனா தேங்காய் சட்னி அரைக்க போறேன். ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம். உடச்ச கடலை போட்டுக்கிடலாம். பல்லு, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிடலாம். அதுக்கு புளிப்புக்கான சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். மிக்சி ஜார்ல அடைச்சிடலாம். நல்லா விசில் வந்துட்டு இருக்கு. சாம்பாருக்கும் விசில் வந்துட்டு இருக்கு. பாருங்க கடலை சட்னி படைச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். இதுக்கும் சாம்பாரும் வெண்பொங்கல் நல்ல விசில் வந்துச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம விசிலை எடுத்து விட்டுறலாம். நம்ம கார சட்னிக்கு நம்ம ஒரு கடாயில வதக்கிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி ஊத்திக்கிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் அது போட்டு வதக்கிக்கோங்க. இது வதக்கி தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிடலாம். இப்ப இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் தான். நேரத்தையும் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்த மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இது பவுல்ல மாத்தி வச்சிடலாம். நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும்.
பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. புளி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வேற ஒரு கடாயில நான் என்ன சட்னி செய்ய போறேன்னா மல்லி புதினா சட்னி தான் இதில் வதக்கிக்க போறேன். நம்ம வந்து மூணு சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லி புதினா சட்னி, மூணு சட்னி செய்ய போறேன். இந்த கடாய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கி செஞ்சிடலாம். நம்ம அந்த சட்னி வதங்கிறதுக்குள்ள நம்ம இது மிக்சி ஜார்ல காடா சட்னி அடைச்சிடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடைச்சிடலாம். இல்ல நான் எண்ணெய் ஊத்திட்டேன். இப்ப நான் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண போறேன்னா ஒரு சின்ன துண்டு புளி, கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பல்லு பூண்டு போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். லாஸ்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மிக்சி ஜார்ல அரைக்க தான் போறோம். பொங்கல் பாருங்க, இது நமக்கு நாலு விசில் வச்சோம், நல்லா வெந்து வந்திருக்கு. அதுவும் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்ப இது ரெண்டையும் நம்ம தாளிச்சிடலாம். பாருங்க, கார சட்னி அரைச்சிட்டேன். இது வர பவுல்ல நான் மாத்திக்கிறேன். சாம்பார் கூட நான் சக்தி சாம்பார் பொடி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இத ஸ்டவ்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். தண்ணி ஊத்தி இப்போ வேற இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு நான் உருளைக்கிழங்கை வேக விட்டுக்கிறேன். இது ரெண்டு மூணு விசில் நல்லா வரணும். குக்கர்ல கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம். கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள் போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். புதினா கொத்தமல்லி சட்னியை நம்ம மிக்சியில் அடைச்சிடலாம். இப்போ நான் புதினா கொத்தமல்லி சட்னி அடைச்சிட்டேன். இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். சட்னி அடைச்சாச்சு. இப்போ நம்ம மூணு சட்னி நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ சாம்பாரில் இப்போ வந்து மல்லிகள் லாஸ்டாக தூவிக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சட்னிக்கு தாளிச்சுக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிடலாம். அந்த மூணு சட்னிக்கு தாளிக்க போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. காஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிஞ்சு வடச்சோம். இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்டா கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லா சட்னிலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. அதே கடாயில் சாம்பாருக்கும் தாளிச்சிடலாம். எண்ணெயில் கடுகு காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் வாசத்துக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஊற்றிடலாம். சாம்பார் இப்போ ஊற்றியாச்சு. வெண்பொங்கலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். வெண்பொங்கலுக்கு நெய் ஹீட் ஆகி நம்ம மிளகு போட்டாச்சு. இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சும் பூண்டும் போட்டுக்கிடலாம். இந்த லாஸ்ட்டாக சீரகமும் நம்ம போட்டுக்கிடலாம். சீரகமும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம பொறுத்து எடுத்துடலாம். முந்திரி இருந்தாலும் நம்ம முந்திரி ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட முந்திரி இல்லை. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பொங்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்த மாவுக்கு நம்ம வடை போட்டுடலாம். கூட நம்ம மிளகு எரிச்சு வச்சுருக்கேன். மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ சின்ன துண்டு இஞ்சி நம்ம சீவி போட்டுக்கிடலாம். கொஞ்சம் மல்லி இலை அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க.
அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நல்லா mix பண்ணி வெச்சுக்கிடலாம் உப்பு வந்து நம்ம வந்து எப்ப வடை சுட போறோமோ அப்ப நம்ம போட்டு mix பண்ணா போதும் இல்ல நமக்கு வந்து வடை மாவு வந்து வீட்டுடுங்க லைட்டா பெருங்காய தூள் போட்டுக்கலாம் அடை கிறிஸ்பிக்கு நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கறேன் அப்ப நம்ம வடை நமக்கு நல்ல சூப்பரா கிறிஸ்பினஸா கிடைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க இங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இத நம்ம வேற பவுல்ல மாத்தி வச்சிரலாம் இத போல போட ஆரம்பிச்சிரலாம் லோ ஃப்ளேம்லயே தான் வச்சிருக்கேன் பக்குவ வேகட்டும் இப்போ இவ்வளவு இட்லி நம்ம ஊத்தி வச்சிரலாம் இட்லி சட்டில வேகட்டும் வடை வெந்ததக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிரலாம் சட்டி மூடி வச்சாச்சு இட்லி ஒரு பக்கம் வேகட்டும் நல்லா கிறிஸ்பியா நமக்கு வந்துச்சு இப்போ வடையை நம்ம எடுத்துறலாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண ஆரம்பிச்சிரலாம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மசாலா செஞ்சிடலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கடுகு போட்டு பொரிய வச்சிடலாம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நான் நறுக்கி போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் காயப்பொடி லைட்டாக சேர்த்துக்கிறேன் எது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பூண்டு பழ நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கடல பூரி போட்டுக்கிடலாம் கரெக்டா 8:50 ஆயிடுச்சு இங்க என்னென்ன செய்யணும் போடணும் தோசை சுடணும் ரெண்டு மட்டும் தாங்க செய்யணும் செஞ்சா நம்மளுடைய மினி டிஃபன் ரெடி ஆயிரும் பாத்திக்கு நம்ம பதிஞ்சு வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி பூரி செஞ்சிடலாம் கோதுமை மாவு தான் பதிஞ்சு வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு கொதிச்சு எடுத்துடலாம் பூரியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா தாங்க செய்யறேன் ரொம்பலாம் செய்யல எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டா ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும் கல்ல அது ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு வளர்த்தி சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்டா நமக்கு தோசை ரெடி பண்ணிடலாம் பூரி ரெடி இப்போ தோசை லாஸ்டா ஃபைனலா நம்ம சுட்டுடலாம் நான் எல்லாம் லைட்டா தண்ணி தெளிச்சு தோசைல மெல்லிசா சுட்டுக்கிறேன் இதுக்கு மேல நம்ம நெய் மேல அப்படியே வேகிறதுக்காக ஊத்திக்கிடலாம் இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வேற ஒரு தட்டுல மாத்தி வச்சிடலாம் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கிறிஸ்பினஸா வருதுங்க சூப்பரா வந்துட்டு இருக்கு நெய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வேற தட்டுல மாத்தி வச்சிடலாம் கரெக்டா மணி 9:00 ஆயிடுச்சு நான் ஒரு மணி நேரத்துல நான் மினி டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்க நான் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டா 9 மணிக்குள்ள நான் இந்த மினி டிஃபன் தான் சூப்பரா செஞ்சுட்டேங்க இட்லி வெண்பொங்கல் நெய் ரோஸ்ட் பூரி உளுந்த வடை கார சட்னி மல்லி புதினா சட்னி தேங்காய் சட்னி உருளைக்கிழங்கு மசாலா ஃபைனலா காஃபி இதாங்க நம்ம சூப்பராக ஹோட்டலில் இதே நம்ம ரெசிபி தாங்க கொடுப்பாங்க இதே நம்ம வீட்டில் ஒரு மணி நேரத்தில் சூப்பராக நம்ம ஃபேமிலிக்கு பசங்களுக்கு சூப்பராக இந்த மினி காம்போ டிஃபனை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு வெரைட்டி சாப்பிடும் போது சும்மா எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொன்றும் சாப்பிடும் போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்னி 3 வகை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குங்க இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க பார்க்கும் போதே உங்களுக்கு இது சாப்பிடணும்னு தோணுதா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்
கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर வாட்சிங் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது அட சுட சுடா